அந்த பீஸை வேகிற ஒரு அந்த தம் போடுறது இதில் தான் இருக்குது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. பா என்னடா பீஸ் இது, எந்த எந்த கடையில் கறி வாங்குறாங்கன்னு தெரில. ஒரு டெண்டர் கட்னா இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இவெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிறான்னு, பீஸை மட்டுமே சாப்பிட்டுட்டுருப்பேன் விட்டா. ஸோ அப்படியே மைனஸை போட்டு நல்லா பரட்டி, இது மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆக்ஷனில் தான் இறங்கணும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோட்டில் இருக்க பிரியாணி பிரதர்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். எஸ் வந்து வந்து அவங்க செப்பரேட்டாக ஒரு ரூமில் டொக்கு டொக்குன்னு அந்த ரெண்டு பிரியாணி வச்சு தட்டுற சவுண்டே எனக்கு ரொம்ப என்ன பவர் ஆகுது. அது இல்லாமல் இங்கே இருக்க க்ரௌடு வேறு வந்துகிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி சீக்கிரம் இன்றைக்கி உள்ளே வந்து நடக்க போகிறது வந்து ஒரு இடியும் மின்னலுமாக இருக்கும். பிரியாணி பிரதர்ஸ் பற்றி நம்மளே நிறைய வீடியோ பண்ணியிருப்போம், அவங்களோட பிரியாணியை ரொம்ப நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு அப்படி இப்படின்னாங்க, பட் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அங்கே க்ரௌடு வந்துட்டு தான் இருக்குது. நான் மேக்கிங் ஷாட் எடுத்துகிட்டு வேறு இருக்கிற வரைக்கும் க்ரௌடு வந்துட்டே தான் இருக்கு. இன்னும் போக போனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்தேன், அதுக்கு தான் ரொம்ப க்ரௌட் ஆகிடக்கூடாதுன்னு. ஸோ இன்னைக்கு அவங்களோட பிரியாணியை தான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அவங்க உள்ள போட்டுட்டு இருக்கோம் அந்த மட்டன் பீஸ் தான் பார்த்தனா மேக்கிங் ஷாட். அப்புறம் பிரியாணி காலியான போகிற வெறு அண்டா கூட நான் எடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டுறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். உள்ள போயிட்டு அவங்களோட பிரியாணி எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணலாம். நமக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் தாம்பரத்தில் இருப்பீங்க. ஸோ நான் தாம்பரம் சைடு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதான் இன்னைக்கு வந்துட்டு அப்படியே இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போயிடலாம்னு வந்திருக்கேன். வாங்க போகலாம். அவங்களோட மெனு கார்டுன்னு கொடுத்தாங்க. இவங்ககிட்ட சூப் இருக்குது, நான்வெஜ் சூப், வெஜ் சூப், அப்புறம் பிரியாணி வெரைட்டிஸ், சிக்கன் பிரியாணி 200, மட்டன் பிரியாணி 300, சிக்கன் 65 பிரியாணி 220. இவங்க பக்கெட் நிறையா போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்க்குறப்போ பார்த்தேன் செம க்ரௌடு. மோஸ்ட்டாக இன்றைக்கி சண்டே வேறு, நான் சண்டே அதுவாக வேறு வந்துட்டேன். இவங்களோட பக்கெட் ஆஃபர்ஸ்லாம் வேறு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மீல் ஃபார் 4-5%, 1,250, இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இவங்ககிட்ட அந்த கிரில் சிக்கன், அப்புறம் தந்தூரி அதெல்லாம் வேறு அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இவங்க நான், அப்புறம் அந்த ரொட்டி பிபிக்யூ அதெல்லாம் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அவங்ககிட்ட மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அப்புறம் தந்தூரி கிரில்லு 65. உங்ககிட்ட 65 எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வந்துட்டோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக அந்த பிரியாணியை பார்க்குறப்பவே ஒரு ஆனந்தம் கிடைக்குது. ஏன்னா பெரிய பெரிய கிரெயின்ஸில் இருக்கா பாருங்க, நான் சாப்பிடாமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஞாபகங்கள் இருக்கு. இப்போ வெஸ்ட் தாம்பரம் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். எடுத்தோடனே ஸ்வீட்டில் போகலாம். அவங்களோட பிரெட் அல்வா ஏடா கூடமாக இருப்பா போல. ஸோ பிரெட் அல்வா எப்போ நம்ம சாப்பிட்ட இன்னொரு கை திருப்பி நம்மளே மீறி அந்த ஒரு ஃபுட்டுக்கு போதும். இப்போ டேஸ்ட்டுப்பா கரையுதுரா பிரெட் அல்வா சூப்பர். இது வந்து நம்ம பிரெட் அல்வா சாப்பிட வரல, இன்னைக்கு இடியும் மின்னலும் இருக்கணும்ல. பக்கத்துலேயே நம்ம மட்டன் பிரியாணி இருக்கான். ஸோ மட்டன் பிரியாணி எடுத்து போட்டுடலாம். அவங்ககிட்ட பிடிச்சதே அவங்களோட குவான்டிட்டி தான். ஆஹா, வரானுங்க பேர், வரானுங்க பேர் வந்துட்டானுங்கல்ல. எஸ் மட்டன் பீஸை பேர். ஸோ இதுதான் அவங்களோட. ஐயோ, கத்திரிக்காயெல்லாம் போட்டேன், பரவாயில்ல உழுதுட்டு போகுது. ஸோ நல்லி, நல்லிலேருந்து அப்படியே உழுறான், ஞாபகிக்கவே இல்லை, அப்படியே உழுது. ஸோ அவங்களோட மட்டன் பீஸ் கிட்டே வந்து பாருங்களேன், பா எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. ஐயோயோ, எவ்வளோ சாஃப்ட்டு, அப்படியே கையிலேருந்து ஓடுது இந்த ஒரு பீஸ். எனக்கு மட்டனை பார்த்துட்டாலே பவர் ஆயிடுறேன்டா நான் வர வரேன். பா என்னடா பீஸ் இது, எந்த பாய் எந்த கடையில் கறி வாங்குறாங்கன்னு தெரிலன்றதை கேட்கணும்னா. ஓ அப்படியே மீட் எப்படி இருக்கு பாருங்களேன், டெண்டரா. ஃபஸ்ட்டு பிரியாணி போகலான்னு நினச்சேன். இந்த பீஸை கைக்கு வந்து முழுக்காகவே வந்திருக்கேன்டா அப்புறப்பே அப்படின்னுச்சு. அதனால் பீஸ்லேயே போகிறேன். மட்டன்டா, மட்டன் மட்டன் தான். அப்படியே கரையுது மச்சான் வாயில் போட்டு. அந்த பிரியாணி மசாலாவில் அந்த மட்டன் ரொம்ப நேரம் இருக்கும் போல் எனக்கு தெரிஞ்சு. இன்றைக்கி பண்ணுறாங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பண்ணுறாங்க. அப்படியே ஊறி போயிருக்கு. கிட்ட பாருங்களேன் திருப்பி, நான் எத்தனை ஷாட் வேணால் கிட்ட ஷாட் எடுப்பேன். இதுக்கு ஒரு டெண்டர் கட்னால் இது தான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இவெல்லாம் பாருங்கள் எப்படி நிற்கிறானு, பர்ஃபெக்டான ஒரு டெண்டர் கட்டு. பீஸை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருப்பேன் விட்டா. அவங்க பீஸுக்காகவே நம்ம என்னென்னா பண்ணலாம், ரொம்ப மாதிரி இருக்குது. அவங்களோட பிரியாணிக்கு வரேன். ஸோ திஸ் இஸ் தர் மட்டன் பிரியாணி. ஸோ தொடரப்பே உள்ள ஒரு சாஃப்டான ஃபீல், ஹாட்டாக சுட சுட. இதெல்லாம் மட்டனில் இந்த எலும்புலாம் எங்கேருந்து வந்தானே தெரில, அப்படி இருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பைட். பிரதர்ஸ் பிரியாணியில் எனக்கு பிடிச்சது இதுதான். நான் இதோட நாலு வாட்டி அஞ்சு வாட்டி வீடியோ எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு வாட்டியும் நான் போய் சாப்பிட்றப்பலாம் அந்த டேஸ்ட் அப்படியே நச்சுன்னு இருக்கும். அந்த மாறுற சீனையில் பிகாஸ் தே ஹவ் சென்ட்ரலைஸ்டு கிச்சன். ஒரு ஒரு பிரான்ச்சு தனியாக பண்ண போகிறதில்லை, சென்ட்ரலைஸ்டு கிச்சன். ஸோ அதோட டேஸ்ட் வந்து ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இட்ஸ் கான்ஸ்டன்ட். எப்போ ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ணும் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது பிரியாணி பங்கம். உங்களோட பிரியாணியில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பிரியாணி மசாலாவே தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அந்த ஃப்ளேவர் தான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குமே. அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. அப்படியே கவிதை மாதிரி இறங்கினான் பிரியாணி. எதுவுமே தேவைப்படாது. இனிமேல் உங்ககிட்ட கத்திரியை தூக்கலாம் அப்படி இருக்கும். ஆனாலும் இந்த பிரியாணி அவ்வளோ சாஃப்டாக ஒரு ஜூஸியாக நம்ம ஸ்மூத் டு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மூத்தாக இறங்குது. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி லைட்டாக வித விதையாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். மீன் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு ஆடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அத்தனை எலும்பு வருது. இப்போ இங்கே பாருங்க, நான் கத்திரிக்காயில் வேறு போட்டேன் அதை பிரியாணி கொட்டுறப்ப தெரியாமல். அந்த பீஸை அப்படியே கொழுப்போட உள்ளே வச்சு ரைத்தா கொண்டு எடுத்து மேலே வச்சு அப்படியே மூடி. இதளவுக்கு நான் போனதுலேயே ஒரு பெரிய பைட்டாக போக போகிறேன். பெரிய பைட்டாக அட போடா, பிரியாணி எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களோட மசாலாஸ் என் கூட பேசும், என் கூட இல்லை இது சாப்பிட்றவங்க கூட பேசும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மட்டன் பிரியாணி, செம்ம கூட்டம். எல்லாருமே இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாக சீக்கிரமா நிறையா வாங்கிட்டு போயிட்டு பக்கெட் வாங்கிட்டு போயிடுறாங்க கூட. வாங்கிட்டு போய் மதியானமும் நைட்டும் அந்த அளவு வச்சு. ஆக்சுவலாக அவங்க குவான்டிட்டி பற்றி பேசணும். 300 ரூபீஸ்க்கு ஒரு நல்ல ஒரு குவான்டிட்டி, ஒருத்தருக்கு மேலே டைட்டாக சாப்பிடலாம் கழுத்து வரைக்கும்ன்ற அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒரு பிரியாணி கம்ப்ளீட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். நெக்ஸ்ட் அவங்களோட கத்திரிக்காய் பைட். ஆல்ரெடி கத்திரிக்காயில் போட்டேன்டா. ஓ, கத்திரிக்காய் எடுத்து மேலே போட்டு பீஸ் அங்கங்கே குட்டி குட்டி குட்டியாக வேறு வராப்பில். ஓ, நல்லா கத்திரிக்காய் போட்டு பரட்டி. அந்த கத்திரிக்காய் கலரை பார்த்தீங்களா, போட்டோடனே டக்குன்னு மாறினா பாருங்க, அதுதான் அந்த கத்திரிக்காயோட ஸ்பெஷல். இதெல்லாம் போட்டு ஆ பாரே பாய், மட்டன் பீஸ் நல்லா இருந்தது, நல்லா பரட்டி. அப்படியே அந்த பீஸோட எடுத்து மேலே வச்சு கொஞ்சம் அப்படியே ரைத்தா தூக்கி உள்ளே வச்சு. இதுக்கு எக்கு மஸ்ட்டு. ஓ, எக்கையும் தூக்கி உள்ளே வச்சு இன்னொரு பெரிய பைட்டு. டே மூடி ஒரு மிகப்பெரிய பைட்டாக போயிடலாம். இது மாதிரி என்ன சாப்பிடவே முடியாது போல இந்த பைட்டோட. ம்,
இது மாதிரி பேசுறது ஒன்றும் இல்லை, ஆக்ஷனில் தான் இறங்கணும். மட்டன் பிரியாணி மஸ்ட்டு மஸ்ட்டு இருக்கு. எனக்கு தெரியும் மட்டன் பிரியாணி அப்படி தான் இருக்கணும், அதனால தான் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக எடுத்தோடனே மட்டனில் போனேன். அருமை. ஸோ அது இல்லாமல் இவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நான் பர்டிகுலராக இந்த வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடில் இருக்க பிரியாணி பிரதர்ஸில் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. என்னென்னா, வீக் டேஸில் வந்து நீங்கள் 500 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 50 ரூபீஸ்க்கான வவுச்சர் கொடுக்குறாங்க. 1000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா, ஐ மீன் வாங்கினீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு வவுச்சர் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போ அதை ரிடீம் பண்ணிக்கலாம். நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வரும்போது அதோட ஆஃபர்ஸும் இருக்குது. ஏடா எங்களெல்லாம் எதுக்கு அப்போ ஆர்டர் பண்ணி வச்சேன்னு எனக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. லெட்ஸ் ட்ரை தர் கிரில் சிக்கன். கிரில் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்களோட கிரில் சிக்கன் வித் மைனஸ், கிரில் சிக்கன் வித் மைனஸ் பா, நல்ல ஒரு திக்கான மைனஸ். கிரில் சிக்கன் வாஸ் குட், நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன். அது ஐயான் மசாலா மைனஸ் கூட வச்சு அந்த ஐயான மசாலா சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி கூப்பிட்டு போவோம். அதே மாதிரி சரியான ஒரு கிரில்லு, நல்ல கிரில்லு. இப்போலாம் கிரில்லு வந்து ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு. மைனஸில் இன்னும் ஒரு பெரிய அடிப்பாச்சு. ஒரு ஸ்வீட்டான மைனஸ் சூப்பாகும். மோஸ்ட்டாக அந்த பிரியாணி பிரதர்ஸில் வந்து அவங்களோட பிரியாணிக்கு மைனஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நான் சிக்கன் பிரியாணியில் சாப்பிட்றேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி. நீ ரெண்டு தாண்டா இருக்கு, ஏன்டா இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, வெளியே ஒரு மதையான கூட்டமே நிற்குது. நம்மளோட தாம்பரம் பாய்ஸ் வெளியே தான் இருக்காங்க. நான் வரேன்னு சொன்னேன், சரி பாய்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வந்துட்டானுங்க. ஷூட்டை முடிச்சுட்டு உடனே அவங்களுக்கு இவ்வளோ சாப்பிட்றது தான் வேலை. அவங்களோட லெக் அண்ட் சிக்கன் லெக் பீஸு கறியை நல்லா அவிக்கிற விதத்தில் தான் இருக்குது. அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு, சிக்கன் பிரியாணி லைட்டாக போட்டுக்கலாம். அவங்களோட சிக்கன் பிரியாணி. ஸோ கலர்லாம் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. கலர் ஆல்சோ மசாலா ஆல்சோ என்ன, மட்டன் பிரியாணிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும், சிக்கன் பிரியாணி லவ்வர்ஸ்ன்னு தனியாக இருப்பாங்க. அதுதான் பெரிய வித்தியாசம். இதுக்கும் அதுக்கும் ரொம்பலாம் இருக்காது. டேஸ்ட் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, அதே கிரெயின்ஸ் தான், அதே லெவல் ஜூசினஸ், அதே மாதிரி தான் இருக்கும் மசாலாஸ்லாம். ஸோ சிக்கன் பிரியாணி அதான். இதில் வந்து அந்த சிக்கனோட ஒரு அரோமா இருக்கும், சிக்கன் பீஸ்க்கோட ஃப்ளேவரு பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு. பா சிக்கன் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, பார்க்குறப்ப தெரியும். நாட் ஓன்லி மட்டன், அந்த பீஸை வேகிற விட அந்த தம் போடுறது இதில் தான் இருக்குது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு. இப்போது அந்த சிக்கனை அப்படியே உள்ளே வச்சுட்டு அப்படியே தான் உள்ளே வச்சு சிக்கன் பிரியாணி ஆல்சோ ஷோ குட். ஒரு தரமான பிரியாணி வேட்டை. சண்டே எதுவுமே சண்டை கூட இல்லாமல் இருந்துடலாம், பிரியாணி இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லி உரியாமல் விட்டுருக்கேன், இது உள்ளே இல்லைடா. இதுதான் உள்ளே இருந்துருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்களோட சிக்கன் 65. நான் 65 அதிக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சாப்பிட ஆரம்பித்தது பிரியாணி பிரதர்ஸால தான். கொள்ள சாப்பிட்ற முன்னாடியே சொல்லுவாது எப்படி இருக்குன்னு. பிகாஸ் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதிகமாக போட சொல்கிறது பிரியாணி பிரதர்ஸோட 65 சாப்பிட்டு தான். ஏன்னா அதில் கொஞ்சம் ஆடானா இருக்கும் அந்த ஃப்ளேவரு. நைஸ் நம்ம 65 ஹவர்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அந்த 65. அப்பா கண்ணை கட்டுதுடா. லாஸ்ட்டாக மைனஸ் பைட் ஒன்று போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓ எஸ், பிரியாணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த டேஞ்சர் ஃபெல்லோஸ்லாம் வருவானுங்க, அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருணும். வருமா அதெல்லாம் நம்ம லைஃப்பில் வர நெகட்டிவிட்டி மாதிரி அதெல்லாம் அப்பப்போ அப்படி தூக்கி போட்டுருணும். ஆனால் இவருக்காக பாருங்க, இவன் தான் ஃபுல் பாசிட்டிவிட்டி நம்ம லைஃப்பில். என்ன பிரச்சனை நடந்தாலும் ஸோ அப்படியே மைனஸை போட்டு நல்லா பரட்டி சொல்ல. பிரியாணி பிரதர்ஸோட பிரியாணிக்கும் மைனஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. கூட ரைத்த எடுத்து அப்படியே வச்சு அப்புறம் அங்கே ஏன்டா என்ன ஆர்டர் பண்ணேன்ற மாதிரி தந்தூரி இருக்கான், அவனுக்கு ஆதரவு கொடுக்குறேன். நல்ல தந்தூரியா, செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே அவனையும் உள்ளே வச்சு இதே மூடி ஒரு லாஸ்ட்டு பைட்டாக பெரிய பைட்டாக போயிடலாம். மைனஸ் பைட்டு மைனஸ் பைட்டு தான்டா. இப்போ என்னடா டைட் ஆகிடுச்சு, போனது பூராமும் பெரிய பைட்டோ இந்த வீடியோவில் ஒன்றும் புரியலையே. மட்டன் பிரியாணி பா அப்பா, இங்கே வேறு இந்த பக்கம் இருக்குது, இன்னும் அவனு வேறு அப்பா முடிச்சிடறேன்டா எப்படியாது. கைஸ் நான் வீடியோ முடிச்சுட்டு அவுட்ரோக்கு வரேன், அவுட்ரோக்கு வந்து எல்லாம் தெளிவாக பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன், ஃபுல் டைட்டாக சாப்பிட்டேன். அந்த மட்டன் பிரியாணிலேயே நான் காலி. அந்த அதுவும் இல்லாமல் அவங்களோட சிக்கன் பிரியாணி அப்புறம் அந்த கிரில்லு 65 இது எல்லாமே சாப்பிட்டது ஒரு கம்ப்ளீட் ஃபீலு. ஸோ வெஸ்ட் தாம்பரமில் முடிச்சூர் ரோட்டில் இருக்க இதில் இருக்க ஆஃபர்ஸு, அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வவுச்சர் திங், அதெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பிரியாணி
பிரியாணி ஆஸ் யூஷுவல் அந்த மட்டன் பீஸ் சாப்பிட்றப்பவே நான் காலி. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது. எனக்கு பிபியில் பிடிச்சதே அந்த பீஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அண்ட் வெறும் அந்த மீட்டு மட்டும் ஃப்ளேவர் இல்லாமல் அந்த பிரியாணி ஃப்ளேவரும் அந்த மீட்டில் வந்து நல்லா மர்ஜ் ஆயிருக்கும். ஸோ என்ஜாய்டு த பிரியாணி. எல்லாம் அன் யூனிஃபார்மில் இருக்கானுங்க கொஞ்சம், அதனால எல்லாம் ஊடுறாங்க பார்த்தீங்களா. வயசு இன்னும் வேறு இருக்கானுங்க நிறைய பேர். ஸோ எல்லாம் அன் யூனிஃபார்மில் இருக்கனால நான் வரல நான் வரலன்றானுங்க. பிரியாணி எப்படி இருந்தது? சூப்பர். பார்சல் வந்துருச்சு, பார்சல் வந்துருக்கு. ரூம் போகிறப்ப பார்சல் வாங்கிட்டு போகலான்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாம்பரம் சைடில் இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட டெலிவரி வந்து ஃப்ரீ. இங்கே அரௌண்ட் 3 கிலோமீட்டர்ஸில் அவங்களோட டெலிவரி ஃப்ரீ. அண்ட் இன்னும் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காம்போஸ் தான் இருக்குது. அதை நான் சொல்கிறத விட நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக புரியும். ஸோ அந்த காம்போஸில் என்னென்னா என்ன மேட்ருனா, நீங்கள் ஒரு சூப்பர் பேக் ப்ளஸ் ஒரு கிரில் சிக்கன் வாங்கினா அதில் ஒரு 110 ருபீஸ் சேவ் ஆகுது. தனியாக கிரில் சிக்கன் வாங்கிட்டு ஒரு சூப்பர் பேக் வாங்குறதுக்கும் அந்த காம்போவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் சேவ் ஆகுது. ஸோ அப்புறம் என்ன சீ, நீங்கள் காம்போஸில் ஜாலியாக இருங்க. நானும் இப்போ போய் சாப்பிட்டு போய் தூங்க போகிறேன், சாப்பிட்டு வச்சு தூங்க போகிறேன். ஸோ சீ, நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். நீ என்ன இப்படி இருக்க பரதேசி மாதிரி? ஆ, இல்லை பரதேசி டேய், நீ என்ன முட்டடிச்சிருக்க அப்படின்னு பாரு அந்த படத்தில்.